வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாதாம் மில்க். பாதாம் ரிச் இன் அயன், புரோட்டீன், கால்சியம். முக்கியமாக இம்யூனிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இது கிட்ஸுக்கு டெய்லி கொடுக்கறனால கிட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, ஆஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நாம் கால் கப் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். 20 பாதாம். பாதாம் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா குக் ஆயிடுச்சு, இதை நம்ம தோல் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பேனில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் பசும்பால் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட பேக்கெட் பால் தான் இருக்குன்னா பரவாயில்ல. நல்லா நம்ம மில்கை திக்காக காய்ச்சணும். இந்த மாதிரி ஒரு 20 டைம்ஸ் நல்லா பொங்கி வரணும், அப்போ தான் மில்க் நல்லா திக்காக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஸ்பூனில் சொல்லணும்னா 4 டேபிள் ஸ்பூன் சுகர். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம உரித்து வச்சுருக்க பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, மில்க்கும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது ஃப்ளேவர்லாம் இறங்கணும். அதுக்கப்புறமா நம்ம பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம்.